அவர் சமஷ்டி ரீதியான அரசியல் யாப்பை தருவதாக ஒன்றும் ஒத்துக்கொள்ளவில்லை. ஆனால் இந்தியாவினுடைய கோவா மாநிலத்தை, கோவா பிரதேசத்தையும் பாண்டிச்சேரி பிரதேசத்தையும் என்னவாறு இந்திய அரசியல் யாப்பின் கீழ் அவர்கள் நிர்வகிக்கின்றார்கள், அது அவர்களுக்குரிய உரிமைகள் உரித்திகள் என்ன என்பது சம்பந்தமாக தான் தற்போது பரிசீலித்து வருவதாக கூறினார். ஆகவே அவருடைய எண்ணத்திலே ஒரு சில கருத்துக்கள் இருப்பதை நான் அறிந்து கொண்டேன். நாங்கள் கோருவது போன்று முழுமையான ஒரு சமஷ்டி அரசியல் யாப்பை அவரிடம் இருந்து பெற முடியாதோ தெரியாது. ஆனால் அதே நேரத்திலே வடக்கு கிழக்கு மாகாணங்களுக்கு தன்னாட்சி தரக்கூடிய விதத்திலே அவர் சிந்திக்கின்றார் என்பது எனக்கு தெரிய வந்தது. இப்போ உங்களுக்கு தெரியும், கோவா மற்றது கோவா போர்ச்சுகீஸோ அல்லது பிரெஞ்சு இருந்தார்களோ என மறந்துட்டேன். முதலிலே கோவாவில் போர்த்துகீயர்கள் தான் வந்திருந்தார்கள். அடுத்து இங்கு பாண்டிச்சேரியில் பிரெஞ்சு அந்த நிர்வாகம் நடந்து கொண்டிருந்தது. ஆகவே அந்த இடங்களை அரசாங்கம் ஏற்றுக்கொண்ட போது இந்திய அரசாங்கம் அவர்களுக்கென ஒரு தன்னாட்சி கட்டமைப்பை அவர்கள் செய்திருந்தார்கள். அதே வாறான ஒரு கட்டமைப்பை இங்கு உருவாக்க முடியுமா என்பது சம்பந்தமாக தான் பரிசீலித்து வருவதாக கூறினார். அது முதலாவது விடயம் சம்பந்தமாக. ரெண்டாவது மூன்றாவதாக இருந்தது தான் எங்களுடைய பயங்கரவாத தடை சட்டத்தை நீக்குதல், தமிழ் சிறை கைதிகளை விடுவித்தல், வடகிழக்கு மாகாணங்களிலே இருக்கும் காணிகளை தொல்பொருள் ஆராய்ச்சி அந்த அவர்களுடைய அந்த ஆணைக்குழு குழுவிடம் இருந்து ஆணைக்குழுவை இல்லாமல் பண்ணுவது, அவர்களிடமிருந்து மக்களிடமிருந்து பெறப்பட்ட காணிகளை திருப்பி கையளிப்பது போன்ற பல விடயங்கள் அந்த ஆவணத்திலே இருந்தன.